from insert textbook from the topic oscillation topic ல இருந்து 14.7 sum பண்ணலாம் பாருங்க the motion of a particle executing simple harmonic motion is described by the displacement function x is equal to a cos omega t plus phi if the initial t equal to 0 position of the particle is 1 cm and its initial velocity omega cm per second what are its amplitude and initial phase angle the angular frequency of the particle is pi if instead of the cosine function we select the sine function to describe x is equal to b sin omega t plus alpha what are the amplitude and initial phase of the particle with the above initial condition அப்ப வந்து இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கிற பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க டைம் டி குள்ள 0 இருக்கும்போது 1 சென்டிமீட்டர் இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தா ஆம்ப்ளிட்யூட் எவ்வளவு இனிஷியல் ஃபேஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஃபங்க்ஷன் சிம்பிள் ஹார்மோனிக் வந்து சைன் ஃபங்க்ஷன்ல இருந்தா அப்போ இனிஷியல் ஃபேஸும் ஆம்ப்ளிட்யூட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ ஓகே சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா அட் டைம் டி இக்குவல் டு 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு சொல்லிட்டாங்க 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வெலாசிட்டி எவ்வளோ சொல்லிட்டாங்க ஒமேகா சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிட்டாங்கப்பா இது வந்து உங்களுக்கு புரியுது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்லாம் தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைம் டி கூட்டு ஜீரோனா இங்கே டைம் டி கூட்டு ஜீரோ போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்க ஏ காஸ் ஃபைன்னு வந்துருது கரெக்டா அடுத்து டைம் டி கூட்டு ஜீரோவில் எக்ஸ் ஒன் தானே அப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ காஸ் ஃபைன்னு வந்திருக்கு இந்த பை தான் வந்து இனிஷியல் ஃபேஸ்ப்பா இந்த பை தான் என்ன வருதுன்னா இனிஷியல் ஃபேஸ்னு இருக்கும் இனிஷியல் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க இப்போ வெலாசிட்டிக்கு எடுத்துக்கலாம் வெலாசிட்டி வேணா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை தானே கொடுத்துருக்காங்க இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும் அப்போ வி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி கரெக்டா அப்போ வெலாசிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் ஏ அப்படியே வச்சுங்க காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வந்துடும் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பைன் வருது இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வரும் அப்போ இன்டு ஒமேகான்னு வந்துடும் அப்போ வெலாசிட்டிக்கு என்ன வருது மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி ப்ளஸ் பைன் போட்டுக்கணும் கரெக்டா இப்போ டைம் டி கொண்டு ஜீரோ சொல்லும் போது வெலாசிட்டி ஒமேகா தானே சொல்லிட்டாங்க அப்போ வெலாசிட்டி ஒமேகா போட்டு தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஏ சைன் டைம் டிக்கு ஜீரோ போட்டால் சைன் பைன் கிடச்சிருது ஓகேங்களா இங்கே ஒரு ஒமேகா இருக்கு பாருங்க அந்த ஒரு ஒமேகா எழுதிக்கலாம் எழுதியாச்சு ஓகேவா சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா கேன்சல் பண்ணிட்டா அப்போ என்ன வந்துடுது இந்த ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் பைன்னு வந்திருக்குப்பா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் பை வருது இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வந்து இந்த ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவேஷன் டூ ஸ்கொயர் பண்ணுங்கள் பண்ணால் என்ன வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் வந்துருது ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும் ஏ காஸ் ஸ்கொயர் பை ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை வருதா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பை வருது இது எப்படி இருக்கலாம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் டூன்னு போட்டு டூ ஈக்குவல் ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பைன்னு வருது காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை என்ன வருது இது ஒன்னு தெரியும் அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது டூன்னு வந்துருது அப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும் ரூட் டூ சென்டிமீட்டர் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ வந்துருக்கு ரூட் டூ சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூ எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூ எடுக்கலாம் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் டூ டிவைடட் பை ஈக்குவேஷன் ஒன்னு போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஏ சைன் பை டிவைடட் பை ஏ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ஒன்னு வந்துடும் ஏஏ கேன்சல் பண்ணுற மைனஸ் டேன் பை இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வருது அப்போ டேன் பை ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வந்துருது எப்படின்னு இருக்குது கரெக்டாக டேன் பை ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வந்துருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் பை இருக்கு இல்லையா அந்த காஸ் பை வந்து ஈக்குவல் டு பாசிட்டிவ்னு வருது கரெக்டாக காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏன்னு இது பாசிட்டிவ் அப்போது பாசிட்டிவ்னா என்ன குவாட்ரண்ட் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கலாம் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கலாம் அதே மாதிரி ஒன் மைனஸ் ஏ சைன் பை இருக்கு இல்லையா இது என்ன எடுக்கலாம் அப்போது சைன் பை ஈக்குவல் டு சைன் பை ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஏ வருது இல்லையா அப்போ இது என்ன மை சைன் டீட்டா நெகட்டிவ்னு வருது சைன் டீட்டா நெகட்டிவ் வருதா எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கலாம் நமக்கு தேர்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு எந்த வரணும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் வரணும் அப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கணும் அப்போ டேன் பை மைனஸ் ஒன்னாக இருக்கணும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருக்கணும்னா அப்போ என்ன என்ன ஆங்கிள் வரும் பாருங்க அப்போ என்ன போட்டுக்கலாம் நம்ம அதாவது டேன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோச்சு அப்படின்னா டேன் பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த வேல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரணுன்றதுனால நம்ம வந்து ஃபைவ் செவன் ஃபைவ் பை ஃபோர்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஆன்சர் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த பை வந்து நம்ம டூ பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு கூட போட்டுக்கலாம் ஃபோர்த் குவாட்ரண்ட் டூ பை மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் வந்து செவன் ஃபைவ் பை ஃபோர்னு வந்துடுது ஆன்சர் ஸோ அப்போ இனிஷியல் ஃபேஸ் வந்து செவன் பை பை
4 வருது amplitude என்ன வருது root 2 cm னு வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இதுல x = b sin omega t plus alpha வா இருந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க இல்லையா அத சால்வ் பண்ணலாம் இப்போ x = b sin omega t plus alpha வா இருந்தா அப்ப என்ன பண்ணனும் அப்படி பார்த்தா டைம் t = 0 ல x = 1 cm னு தெரியும் velocity வந்து omega cm per second னு தெரியும் அப்ப இதுல இருந்து நாம என்ன பண்ணலாம் x க்கு வந்து அட டைம் t = 0 போடும்போது x வந்து 1 னு போட்டுட்டீங்கன்னா that is equal to b sin டைம் வந்து 0 வந்துருமா அப்போ sin alpha னு போடுங்க இது equation 1 னு வெச்சீங்க இப்போ இந்த equation differentiate பண்ணுங்க differentiate பண்ணா velocity கிடைக்கும் இப்போ velocity = b sin differentiate பண்ணா cos omega t plus alpha into omega னு வந்துரும் கரெக்ட்டா அப்போ v is equal என்ன வருது b omega cos omega t plus alpha னு போட்டுக்கலாமா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ வந்து டைம் t = 0 ல velocity வந்து omega தானே அப்ப டைம் t = 0 போட்டா velocity வந்து omega போடுங்க that is equal to b omega இது cos டைம் வந்து 0 போடுங்க cos alpha னு வந்துருது இப்போ omega omega கேன்சல் பண்ணிட்டா அப்ப என்ன வந்துருது b cos alpha is equal to 1 னு வந்துருது பா இது equation 2 னு எடுத்துக்கப்பா இப்போ equation 1 ஸ்கொயர் பண்ணுங்க 2 ஸ்கொயர் பண்ணுங்க equation 1 ஐயும் ஸ்கொயர் பண்ணி 2 ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது 1 ஸ்கொயர் plus 1 square right hand side என்ன வருது b cos alpha b cos b sin alpha அப்ப b square common எடுத்துட்டோம்னா cos square alpha plus sin square alpha வந்துருதா அப்படி எடுத்துட்டு இந்த cos square alpha plus sin square alpha 1 அப்ப b square is equal to இது 1 square plus 1 square 2 னு வருது 2 b equal to root 2 அப்ப amplitude மாடல root 2 cm அப்படியே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இங்க நமக்கு என்ன இருக்குன்னா இந்த b sin alpha இருக்குல்ல இதுல இருந்து sin alpha = 1 by b போடலாம் இது பாசிட்டிவ்னு வந்துருது பாசிட்டிவ் கரெக்ட்டா sin alpha பாசிட்டிவ் வருது அதே மாதிரி b cos alpha இருக்குல்ல இந்த இடத்துல b சாரி b இல்ல cos alpha = 1 by b இதுவும் பாசிட்டிவ்னு வந்துருது அப்போ cos alpha வும் பாசிட்டிவ் sin alpha பாசிட்டிவ் அப்படினா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் இப்போ equation 2 divided by equation 1 இல்லனா equation 1 divided by equation 2 போடுங்க equation 1 divided by equation 2 போடுங்க என்ன வரும் equation 1 b sin alpha is equal to 1 equation 2 வந்து b cos alpha equal to 1 அப்ப இது ரெண்டு டிவைட் பண்ணீங்க என்ன வருது 1 1 கேன்சல் tan alpha is equal to என்ன வந்துருது 1 1 வருது அப்ப alpha equal to 45 டிகிரி அத pi by 4 னு போடுறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல தான இருக்கும் அப்படினா amplitude root 2 initial phase வந்து pi by 4 அப்படினு ஆன்சர் வந்துருப்பா